Shruti Hasan. ஒரு மல்டி டேலண்டட் ஹீரோயின் ஆஃப் தமிழ் சினிமா. தமிழ் சினிமா மட்டும் இல்லை, அவங்க பாலிவுட் தெலுங்குன்னு எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் வந்து கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏழாம் அறிவு படம் மூலியமாக தமிழ் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் மூணு படத்தில் தனுஷ் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த படம் யூத் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். சாங்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அனிருத் மியூசிக்கில் பார்த்த விழிகள் நீ பார்த்த நொடிகள் கேட்டாலும் வருமா கேட்காத வரமா இது போதுமா இதில் அவசரமா இன்னும் வேண்டுமா அதில் நிறைந்திடுமா நாம் பார்த்த நாள் நம் வசம் வருமா உயிர் தாங்குமா என் விழிகளின் முதல் வலி. அதுக்கப்புறம் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு ஹிந்தின்னு மற்ற லாங்குவேஜ் படங்கள்லேயும் வந்து போய் பட்டையை கலப்புனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட டாப் ஹீரோஸ் கூட வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. புலி படத்தில் இளைய தளபதி விஜய்க்கு ஜோடியா ஸ்ருதி ஹாசன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. சிம்புதேவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. டிஎஸ்பி அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு. ரோபோ சங்கர் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறாரு. தம்பி ராமையா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட ட்ரெய்லர் கூட ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. பார்க்கும்போதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் விஜய் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் சார் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தலை 56 அஜித் சாரோட அடுத்த படத்தில் தலைக்கு ஜோடியாக வந்து ஸ்ருதி ஹாசன் வந்து நடிக்க போகிறாங்க. சூப்பரில்ல. ரீசெண்டாக அந்த ட்வீட்லாம் பண்ணியிருக்கிறாங்க, வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் அஜித் சார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக ட்வீட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரீசெண்ட் ஃபிலிம்ஸ் ஸ்ரீமந்தடு மகேஷ் பாபுக்கு ஜோடியாக பண்ணியிருப்பாங்க. அது சூப்பர் டூப்பர் ஹிட். என்னோட ஊர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கு, நான் அதுக்கு ஏதாவது திருப்பி கொடுக்கணும்ல? இல்லனா குண்டு பூஸ்னிக் ஆயிடுவேன். அது மட்டும் இல்லாமல் பாலிவுட்ல அவங்க நடிச்ச வெல்கம் பேக், கன்னார் ரிட்டர்ன் எல்லாமே வந்து 100 crores மேல வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. அண்ட் இந்த ரெண்டு பெரிய படங்கள் மட்டும் இல்லாமல் சிங்கம் 3லயும் வந்து சூர்யா அவர்களுக்கு ஜோடியா ஸ்ருதி ஹாசன் நடிக்க போறாங்க. ஏழாம் அறிவு படத்துக்கு அப்புறம் இந்த ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிறது வந்து இது செகண்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். நான் தூங்கும் நேரத்தில் தொலை தூரத்தில் வரும் பாடல் நீ புத்த சாலை நீ புலராத காலை நீ விடிந்தாலும் தூக்கத்தில் விழியோரத்தில் வரும் கனவு நீ. மகேஷ் பாபு தெலுங்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தமிழ்லேயே வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரீசெண்டாக அவர் நடித்த செல்வந்தன் படம் தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தெலுங்கு ஆடியன்ஸ் கிட்ட மட்டும் இல்லாமல் தமிழ் ஆடியன்ஸ் கிட்டேயும் வந்து பெரிய வரவேற்பு அந்த படத்துக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என் ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு ஒரு பேட் சன் இருக்கேன். பேடுனா ஓன் டைப் இல்லை, அது ஒரு டைப். எப்போ பார்த்தாலும் இதே வேலையாடா, போர் அடிக்காதடா உங்களுக்கு. அண்ட் அந்த படத்தோட மேசிவ் சக்ஸஸ்க்கு அப்புறம் இப்போ தமிழில் ஒரு டைரக்ட் ஃபிலிம் நடிக்க போகிறார். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைலிங்குவல் பிரம்மோத்சவம், இதுதான் படத்தோட பேர். படத்தில் மகேஷ் பாபு அவர்களுக்கு ஜோடியாக வந்து காஜல் அகர்வால், சமந்தா, பிரணீதா மூணு பேருமே ஹீரோயின்ஸாக பண்ணுறாங்க. அண்ட் இதில் ஹைலைட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பேரும் வந்து தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலேயுமே வந்து பயங்கர ஃபேமஸ் டாப் ஹீரோயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சத்யராஜ், ரேவதி இவங்க எல்லாருமே இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் பண்ணுறாங்க. என் படத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி வந்து ரத்னவேலு சார்.